பெரிய மோசமான காரியம் நாவினால் சுடர்கின்ற வடுக்கள் தான். அதனாலதான் திருவள்ளுவர் இப்படி சொன்னார், தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொன்னார். நாக்கினாலே மனிதர்கள் தீயினால் கொளுத்துவதை விட மோசமான வார்த்தைகளை நமக்கு முன்பாக எரிந்து விட்டு போகிறார்கள். அது ஏன்னு தெரியல. மனிதர்கள் வந்து அவங்க இதயத்துல வேற வேற விஷயத்துல கோபம் வைத்திருக்கிறார்கள், நிந்தனையான வார்த்தைகளை உமிழ்ந்து விட்டு போகிறார்கள், கொட்டி விட்டு போகிறார்கள். கத்தியை எடுத்து உருவ குத்தி விட்டு துடிப்பதை பார்த்து ரசித்து விட்டு போகிறார். ஆனா இதெல்லாம் தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியும். நாம் வேதனையான வார்த்தைகளுக்கு முன்பாய் போவதற்கு முன்பாக நமக்கு முன்பாய் அவர் முன்னே செல்கிறார். எசேக்கியாவுக்கு தூஷணமான வார்த்தைகள் வருவதற்கு முன்பாக அவர் சென்றார், அவர் கேட்டார், அவர் கவனித்தார். இவை எல்லாவற்றுக்கும் அவர் நிச்சயமாக பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார், பதில் அளித்தார். தேவனுடைய ரட்சிப்பு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. மோசமான வார்த்தைகளினாலே மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தி விட்டார், தப்பிவதற்கு வழியே இல்லை என்ற மாதிரி ஒரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நன்றாக கவனிங்க, ரட்சிப்பு வெகு விரைவில் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் ரட்சிப்பை அருகாமையிலே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதினால்தான் தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக சில மனிதர்களை என்னுடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமறையின் திவ்ய காட்சிகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரையப்பா. இந்த வார்த்தைகளை மூலமாய் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நகர்பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளில் தாவீதை மாதிரி தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்த இன்னொரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவனுடைய வாழ்க்கை வந்து கடவுளை அதிகமாய் தேடினவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாய் இருந்தது. வேதத்துல போட்டிருக்க இவன் ஒருவனை பத்தி தான் அப்படிலாம் போட்டிருக்கு. சாலமோனுக்கு அப்புறம் இவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி வந்து அவன் பிரபல்யம் அடைந்தவனாயிருந்தான், வாழ்க்கையிலே வந்து நிறைய வெற்றிகளை குவித்தவனாயிருந்தான். இந்த மாதிரி இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி. எசேக்கியா பிரபல்யமா இருந்ததினாலே அவனுக்கு விரோதிகளும் அதிகமா இருந்தாங்க. பொறாமையினாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு நிறைய சக்சஸ் இருக்கும்போது நம்மை வெறுப்பவர்கள், நம்மை துன்புறுத்துகிறவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். இப்போ எசேக்கியா இருந்த காலத்துல வாழ்ந்து வந்த அநேக ராஜாக்கள் அவங்க வந்து எசேக்கியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் எசேக்கியா வெற்றிகளை தன்னுடைய வாழ்க்கையில குவித்தவனாய் இருந்தான், அவனை வெற்றி கொண்டால் எல்லோரையும் வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி மற்றவர்கள் நினைக்கிறாங்க. அதனால தேவையே இல்லாம அவன் வந்து எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ வந்து இந்த மாதிரி சண்டைகளை தவிர்த்து சமாதானமாய் வாழ வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்கிறான், ஆனாலும் அவன் மீது பொறாமை கொண்ட மற்ற ராஜாக்கள் அவனை நோக்கி படையெடுத்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை வந்து இந்த வாழ்க்கை நமக்கு வந்து விசுவாசிகளிலே விசிபிலிட்டியும் வெற்றிகளும் இருக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சேலஞ்ச் வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக இரண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28 37 வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். இரண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28 37 வரைக்கும் ஒருவரும், 19வது அதிகாரம் 1 17 வரைக்கும் வேறொருவரும் வாசிக்கும்.
ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தர் நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடைய ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும், அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும், ஒளிவு எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகூடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்பிவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளிட்டிருந்தான். அப்பொழுது ஏக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் சம்பிரதியும், ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய இலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்பி எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரானையும்
ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர் வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். ஹெசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் எசேக்கியா இரண்டாவது தாவீது என்று அழைக்கப்பட்டான். நிறைய பேர் வந்து தாவீதுக்கு எப்படியெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் செய்யும் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினாரோ, அதே மாதிரி எசேக்கியாவுக்கு தேவன் கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கோம். ஜென்ரலார் ராஜாக்களின் புத்தகங்களிலே தேவன் அவனோடு இருந்தார் என்ற வார்த்தைகள்லாம் வருவதில்லை. எசேக்கியாவுக்கு அந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புகழிலே சாலமோனுக்கு அப்புறம் எசேக்கியா சிறந்து விளங்கினான். எல்லாருக்கும் எசேக்கியாவை தெரியும். அதனாலேயே வந்து அவனுக்கு நிறைய பொறாமையின் ஆவிகள் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. இந்த இதனால நம்ம வந்து நிறைய நேரங்களிலே நமக்கு எல்லாம் சரியாய் நடக்கும் போது நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி யாரும் நினைக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற காரியங்கள், சில சமயம் அது அற்பமான காரியங்களா கூட இருக்கும். நல்ல சட்டை போட்டிருக்கலாம், நம்முடைய கொஞ்சம் வித்தியாசமான கார்ல நம்ம பயணிக்கலாம், இல்ல நம்முடைய வீடு கொஞ்சம் பொலிவாக இருக்கலாம், எதுவாய் சின்னதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் இதை பார்க்கிற மனிதர்கள் நம் மீது கோபம் கொள்கிறார்கள். அதனால வந்து பயங்கரமாய் போர் செய்ய வருகிறார்கள். அதனால நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் எல்லா காரியங்களையும் உற்று நோக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த காரியங்களை வந்து தேவன் நடத்தும் போது எப்படி நம்ம வந்து நமக்கு வரும் எதிர்ப்புகளுக்கு நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், இந்த காரியத்துல நம்ம எப்படி நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் வந்து நம்முடைய இதயத்துல இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாற வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதாவது வாழ்க்கையில வந்து தோல்விகள் அதிகமாய் வரும் கொடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட வெற்றிகள் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாய் இருக்கும். ஏனென்றால் நமக்கு வெற்றிகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் வரும்போது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தானாக நம் மீது கோபம் கொள்கிறார்கள். அந்த கோபத்தை நம்முடைய இதயம், நம்முடைய ஆத்துமா அறியும். நம்மை சுற்றி இருப்பவர்கள், நண்பர்களாய் இருப்பவர்கள் வந்து இப்போ நம்மை விட்டு விலகி போகிறார்கள், என்ன பொறாமையில விலகி போகிறத நம்ம பார்க்கும். எசேக்கியாவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. எப்படிதான் நட்போடு அவன் வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவனுக்கு விரோதமா இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யங்கள் எழும்பி இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். எப்பவுமே ஒரு மனிதனை வந்து விசுவாசத்துல கீழே தள்ள வேண்டும் என்றால் பொறாமை கொண்ட மனிதர்கள் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். வார்த்தைகள் நம்ம எல்லா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதால் நம்ம காயப்படுகிறோம், வார்த்தைகளினால காயப்படுகிறோம். மனிதர்கள் வந்து பேசும்போது அவங்களுடைய விபச்சாரங்கள், பெருமைகள், கோபங்கள், இந்த உலகத்தின் மயக்கங்கள், இதெல்லாம் வந்து வெளியில வரும்போது அது நம்மை தாக்குகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானாகிய லோத்தை பற்றி நம்ம சொல்லும் போது ஆண்டவராகிய அந்த ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் இப்படியாய் பறித்து வைத்திருக்கிறார், அவர்கள் வந்து தினந்தோறும் அவர்களால் அவன் பாதிக்கப்பட்டான். எப்படி பாதிக்கப்பட்டிருப்பான்? தினந்தோறும் அவனை கட்டி
சிறையில் அடைத்து வாதித்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் வேதத்துல போட்டிருக்க அவன் பெரும் பதவியில் இருந்தான், கிட்டத்தட்ட கவர்னர் மாதிரி அந்த சிட்டிக்கு. அப்போ எப்படி வாதித்திருப்பார்கள், எப்படி வாதித்திருப்பார்கள் என்றால் வார்த்தைகளினாலே வாதித்திருப்பார்கள். ஏன்னா அந்த மாதிரிதான் அவங்க பேசுறாங்க. அவங்க வந்து தேவ தூதர்கள் அந்த சோதம் குமாராவின் மேல அவர்கள் நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தகாத காரியத்தை செய்யணும்னுட்டு அந்த சிட்டியில இருக்கிறவங்க, அந்த நகரத்தில் இருக்கிறவர்கள் கூடி வந்திருக்கும் போது லோத்து கெஞ்சுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவங்களை ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி செய்யும் போது அவங்க எப்படி வந்து அவனை தாக்குகிறார்கள் பாருங்க. கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொற்களினாலே தாக்குகிறார்கள், வேதனை கொடுக்கும் வார்த்தைகளினாலே தாக்குகிறார்கள். நமக்கு விரோதமா இருப்பவர்கள் இந்த நாட்டுல வந்து அடிக்கலாம் முடியாது இல்லையா, அடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் உபயோகித்தால் நம்ம எப்படி காயப்படுவோம் என்பதை அவங்க வந்து அறிந்திருப்பார்கள். நம்முடைய ஹெல்த் விஷயமா இருக்கலாம், நம்முடைய குடும்ப விஷயமா இருக்கலாம், நம்முடைய வேலை விஷயமாக இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்படி எல்லாம் இவ்வளோ எல்லாம் பண்றீங்களே, உங்க வேலை இப்படி மோசமா இருக்க, இதனாலதான் இப்படி இருக்கு, அப்படியெல்லாம் வந்து நம்மை காயப்படுத்துவார்கள். நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, ரொம்ப நாள் நீங்க வாழ மாட்டீங்க, அப்படியெல்லாம் பேசுவாங்க. தாவீதை குறித்து கூட தீமையை அப்படியெல்லாம் தூஷித்தான் என்று நம்ம பார்த்தோம். மன்னவாய் தூட்டுபவர்கள் இருக்கிறார்கள், கோபம். இப்போ சமமாய் இரண்டு பேர் தான் நம்ம மீது கோபப்பட வேண்டும் என்ற அர்த்தமே இல்லை, யாரோ கூட கோபப்படலாம். நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட நம்ம மீது பொறாமை கொண்டு கோபப்பட்டு நம்மை காயப்படுத்தலாம். பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்க தக்கவன் யார்? புகழ் பெருகி இருந்தது எசேக்கியாவுக்கு, விரோதமும் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த விரோதம் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எசேக்கியாவுக்கு வந்த விரோதம் எந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தரப்போகிறது, இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத விதத்துல சில பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகள் நமக்கு வரும்போதுதான் நம்முடைய நண்பர்கள் யாரு, தேவன் யார் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அந்த பிரச்சனைகள் வந்து வராத போது தேவனுடைய மகிமை வந்து வெளிவருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம் ஆண்டவருக்கு உத்தமமாய் இருந்த போதும், அவருடைய கிருபையினாலே அவருடைய வழியிலே நடக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகள் வரும்போது கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலே தேவன் வந்து நமக்கு ஒரு உதவி செய்ய போகிறார் என்று அர்த்தம். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு முன்பாக நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்தோம். இந்த நாட்டிற்கு வந்த உடனே கலிபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. இங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு காராவது இல்லாவிட்டால் அவர்களால நம்ம வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏனென்றால் மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி இங்க பஸ் வசதியோ இல்லை வேறு சில வசதிகளோ அவ்வளவா கிடையாது. கட்டாயம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் வேண்டும். அப்போ என்னுடைய மகளுக்கு 6 வயதும் என்னுடைய மகனுக்கு 12 வயதும் ஆயிருந்தது. அப்போ சிறு பிள்ளைகள் இவர்களை வந்து அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் ஒரு காராவது எங்களுக்கு மினிமம் தேவையா இருந்தது. அப்போ நாங்க வந்து ஆனால் கையில நாங்கள் கொண்டு வந்திருந்த பணம் எல்லாம் செலவழிந்து விட்டது. அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா, யாராவது எங்களுக்கு அதாவது காருக்கு வந்து மினிமம் $7,000 எனக்கு தேவைப்பட்டது. ஒரு காரை, ஒரு பழைய காரை நான் பார்த்து அதுக்கு வந்து ஒரு $200 அட்வான்ஸும் கொடுத்து விட்டு யாராவது பணம் பேங்க்ல போய் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு போயிருந்தேன். வெல்ஸ் ஃபார்கோ அந்த பேங்க்ல வந்து மேனேஜர் வந்து இல்லை பரவாயில்ல நீங்க லோன் அப்ளை பண்ணுங்க கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய சேலரி ஸ்லிப்பு என்னுடைய ஆஃபர் லெட்டர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு என்னை எப்படி அந்த
பதிவை பண்ணிட்டு என்னை அனுப்பிவிட்டார். மறுநாள் வந்து நான் வந்து காரை வாங்க வேண்டும், எங்களுடைய என்னுடைய பேருக்கு மாற்ற வேண்டும். அதற்காக நான் வந்து பேங்க்கு போயிருந்தேன். போன உடனே அதனுடைய மேனேஜர் வந்து சொன்னாரு, ரொம்ப வருத்தமான செய்தி, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி இல்லை, அதனால வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதற்கு முன்பாகவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி நான் என்ன செய்திருந்தேன், என்னுடைய உறவினர் ஒருவர் ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் இருந்தார். அவருக்கு ஒரு போன் தொலைபேசியிலே ஒன் போன் போட்டு நான் அவரிடத்துல கேட்டிருந்தேன், எனக்கு வந்து ஒரு $6,000 இல்லை $5,000 ஆவது பணம் உடனடியா நீங்க அனுப்ப முடியுமா என்று கேட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து, நான் நினைச்சேன் அவரு கொடுப்பாரு, நம்ம பின்னாடி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் சொன்ன பதில் எனக்கு பயங்கரமா இருந்தது, தூக்கி வாரி போட்டது. அவர் என்னை பார்த்து எனக்கு போன்ல சொல்றாரு, அவர் அண்ணன் நீங்க வந்து இது அமெரிக்கா, இந்த நாட்டில இன்னொருவருடைய இடத்துல யாரும் வந்து கடன்லாம் நீங்க வாங்குவது கிடையாது, உங்களுக்கு கிரெடிட் வர்ற வரைக்கும் நீங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்து விட்டது. நான் அவரிடத்துல பணம் கேட்டேன் என்று சொல்றேன். எனக்கு இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அமெரிக்காவில இந்த மாதிரியான ஒரு இன்னொருவரிடத்திலே கடன் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி எனக்கு நிச்சயமாகவே தர வேண்டிய ஒரு உதவியை வேண்டாம் என்று சொல்வதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயங்கர வருத்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு இதை இந்த நாளுக்கு அதுக்கப்புறம் தான் நான் பேங்க்குக்கு போய் நான் வந்து லோன் அப்ளை பண்ணேன். லோன் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு, என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்னுடைய நண்பர் வந்து எல்லையில இருந்தாரு, அவரிடத்துல நான் உடனே அங்கிருந்தே போன் போட்டேன். அவர் சொன்னாரு, நான் தருகிறேன், ஆனால் போனை எடுத்து உங்களுடைய அந்த மேனேஜர் இடத்துல கொடுங்கன்னா அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் உடனே மேனேஜர் ஏதோ பேசிட்டு என்கிட்ட சொன்னாரு, அவங்க அவர் வயர் டிரான்ஸ்பர் பண்றேன்றாரு, ஆனா உடனடியா அது உங்களுக்கு வராது, உங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க இந்த $200 வந்து நீங்க இழக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. காருக்கு காரும் கிடைக்கவில்லை, வைத்திருந்த $200 வீணாய் போக போகிறது. அப்போ அந்த மேனேஜர் என்ன செய்தார், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அறைக்கு வேற எங்கேயோ போனார். போன உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தார். அவர் சொன்னார், எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதர். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு இப்ப செய்ய போகிறதை தயவு செய்து யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர்கள், ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் பர்சனல் லோன் கொடுக்கவே கூடாது. நான் வந்து என்னுடைய கேஷை எடுத்து நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்க எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க என்று சொல்லி $7,000 கட்டை எடுத்து என் கைகளிலே திணித்தார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாய், அதாவது உறவினர் கிட்டத்தட்ட சிறு வயதிலேயே அவரு எனக்கு நல்லா தெரியும், ஒரு விசுவாசி ஆண்டவரை தெரிந்த ஒரு மனிதர் அமெரிக்க தேசத்துல இந்த மாதிரி கடன் யாரும் வாங்குவதில்லை என்று சொல்லி கோபத்தோடு அவர் மறுத்து விட்டார். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதன் எந்தவித ஒரு பேப்பரும் இல்லாம நமக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுக்க தேவன் வைத்திருக்கிறாரு சொல்லி கண்களிலே எனக்கு கலங்கி விட்டது. அப்போ நம்ம என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தூஷணமான ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு வேதனையான மறுப்பு வருகிறது. அப்ப அதை பார்த்து நான் என்ன செய்கிறேன், திகைத்து நிற்கிறேன். ஐயோ, இப்படியெல்லாம் நம்ம அவமானப்பட வேண்டியது ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே என்று நமக்கு வேதனை இருக்கிறது. அந்த வேதனைக்கு பின்பாக நன்றாக கவனியுங்கள், ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஒருவேளை நான் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எனக்கு பணம் வந்திருந்தால் தேவனுடைய அந்த திவ்ய காட்சியை நான் பார்த்திருக்க வழி இல்லை. ஒருவேளை நான் எதிர்பார்த்த இடத்திலே அவர்கள் தருகிறேன் என்று சொல்லி பணத்தை உடனடியாக வயர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒரு அற்புதமான ஒரு
ஒரு காட்சியை, ஒரு ஒரு அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்க முடியாது. தேவனுடைய கரத்தின் கிரியை நம்ம பார்க்கணும்னா சில சமயம் நம்ம இந்த மாதிரியான தூஷணமான வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த தூஷணமான ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்பதற்கு முன்பாக தேவன் அதை கேட்டார் என்பதை கவனித்திருங்க. யார் வாயிலிருந்து அது வந்தாலும் தூஷணம் தூஷணம் தான், வேதனையான வார்த்தைகள் வேதனையான வார்த்தைகள் தான். எசேக்கியா வேதனையான வார்த்தைகளை கேட்கும்படியான பாதையிலே தேவன் அவனை அனுப்பித்து வித்தார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், மகா பெரிய அளவிலே தேவனுடைய ரட்சிப்பு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எவ்வளவு, அதாவது வேதனையும் துன்பமும் தூஷணமும் நிறைந்த நாள் என்று சொல்லி எசேக்கியா அவனுடைய வாயால் சொல்றான், இது தூஷணம் நிறைந்த நாள். ஏன், வார்த்தையினாலே எங்களை துன்பப்படுத்திவிட்டான். எவ்வளவு கேவலமாய் பேசுறான் பாருங்க, கேவலமாய். தேவையே இல்லை அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு. எந்த எதிர் அரசனும் வந்து அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை வந்து அவனுடைய குடிகள் இடத்துல சொல்றது கிடையாது. இன்னும் சொல்றான், தூஷணம் நிறைந்த நாள். உலகத்திலேயே மோசமான காரியம் நாவினால் சுடர்கின்ற வடுக்கள் தான். அதனாலதான் திருவள்ளுவர் இப்படி சொன்னார், தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொன்னார். நாக்கினாலே மனிதர்கள் தீயினால் கொளுத்துவதை விட மோசமான வார்த்தைகளை நமக்கு முன்பாக எரிந்து விட்டு போகிறார்கள். அது ஏன்னு தெரியல. மனிதர்கள் வந்து அவங்க இதயத்துல வேற வேற விஷயத்துல கோபம் வைத்திருக்கிறார்கள், நிந்தனையான வார்த்தைகளை உமிழ்ந்து விட்டு போகிறார்கள், கொட்டி விட்டு போகிறார்கள். கத்தியை எடுத்து உருவ குத்தி விட்டு துடிப்பதை பார்த்து ரசித்து விட்டு போகிறார்கள். ஆனா இதெல்லாம் தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியும். நாம் வேதனையான வார்த்தைகளுக்கு முன்பாய் போவதற்கு முன்பாக நமக்கு முன்பாய் அவர் முன்னே செல்கிறார். எசேக்கியாவுக்கு தூஷணமான வார்த்தைகள் வருவதற்கு முன்பாக அவர் சென்றார், அவர் கேட்டார், அவர் கவனித்தார். இவை எல்லாவற்றுக்கும் அவர் நிச்சயமாக பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார், பதில் அளித்தார். அதை வந்து நம்ம வரும் நாட்களிலே பார்க்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. மோசமான வார்த்தைகளினாலே மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தி விட்டால், தப்பிவதற்கு வழியே இல்லை என்ற மாதிரி ஒரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நன்றாக கவனிங்க, ரட்சிப்பு வெகு விரைவில் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் ரட்சிப்பை அருகாமையிலே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ரட்சிப்பு இருந்தது. இன்னொன்று, இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதினால்தான் தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். அவர்களுக்கு கிருபைகளை அதனால அது ஒரு வாய்ப்பு. தேவன் அந்த மாதிரி நமக்கு தெரியாத மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்யும்படியாக அனுப்பும் போது அதை சாக்கிட்டு அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் சொல்லி. அப்போ நம்ம வேதனையிலே துன்பத்திலே இருக்கும் போது உதவி கேட்டு யாராவது உங்களிடத்திலே வருவார்கள் என்றான், அந்த உதவி கேட்பவர்களை தொல்லையாக நினைக்காதீர்கள். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் அனுப்பிய காரியங்கள். நம்ம வந்து இந்த எஸ்ஐக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவனுடைய அப்பா எப்படி, அப்பா வந்து ரொம்ப மோசமான ஒரு மனிதன், பயங்கரமான விக்கிரக வழிபாட்டுக்காரன். எசேக்கியாவுடைய சகோதரன்ல ஒருத்தனையே எடுத்து அந்த விக்கிரகத்துக்கு பலியாய் கொடுக்கிறான், தீயில தூக்கி போடுறான். தன்னுடைய ஒன் சொந்த பிள்ளை, அவ்வளவு மோசமான ஆளு, எல்லாவித பலிபீடங்களினாலே தேசத்தை நிறைக்கிறான். அந்த மாதிரி ஒரு தகப்பனிடத்திலே வளர்ந்த எசேக்கியா தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியான அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே தன்னை வளர்த்துக் கொள்கிறான். எவ்வளவு கிருபை பாருங்க. அவனுடைய வாழ்க்கை வந்து அது வரைக்கும் நடந்த அந்த அரசாட்சியை 180 டிகிரி வேறு விதமாய் திருப்பி கொண்டு போகிறான்.
அதனால தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். துன்பங்கள் பாதையிலே அவனுக்கு சில சமயம் வருகிறது, ஆனால் அந்த பாதைகளின் மூலமாக அவருடைய மகா பெரிய ரட்சிப்பை அவன் பார்க்கிறான். இந்த வார்த்தை அதாவது எத்தனையோ சண்டைகள் வந்தது, அந்த சந்தையிலே வந்து எத்தனையோ காரியங்கள் நடந்தது. எசேக்கியா சந்தித்த இந்த சண்டையை மட்டும் பெரிசாக வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், நிறைய எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அதுவும் தூஷண வார்த்தைகளை வந்து ரொம்ப தெளிவாய் துல்லியமா என்னெல்லாம் வார்த்தைகளை பேசப்பட்டது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காகனா நமக்கெல்லாம் தெரியணும். ஏன்னா இப்பவும் மனிதர்கள் அப்படியெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அந்த பேச்சு வந்து நம்மை தாக்குவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று, தேவனை தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்மிடத்துல வரும்போது ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்வோம். தேவனே, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல போகிறேன், என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறேன், உம்முடைய ரட்சிப்பு சீக்கிரமாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது, அதற்காக நன்றி சொல்லணும்னா ஆண்டவருடைய இதயம் நம் மீது இப்ப எசேக்கியா மீது அவருடைய இதயம் மெழுகினால் உருகினது மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கிற அந்த பாசம் அதிகமாகும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் உடனடியாய் இறங்கி வருவார். ஆசீர்வாதங்கள் துரிதப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வானம் திறந்திருக்கிறது, எப்பொழுதும் வானம் திறந்திருக்கிறது. நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகள் வரும்போதும் வேதனையான காரியங்கள் வரும்போதும் வானம் திறந்திருக்கிறது. சில சமயம் நம்ம பார்க்கணும், அந்த காலத்துலலாம் வந்து வார்த்தைகள், இந்த காலத்துலலாம் இமெயில், சில இமெயில் எல்லாம் பார்க்கும்போது கத்தியை எடுத்து குத்துவது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மோசமாய் இமெயில்கள் வந்து நமக்கு வருகிறது சில சமயம். ஏன் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார்? தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்ம அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும், அதிகமாய் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும், அதிகமாய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அனுமதித்த தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் கிருபைகளை கொடுக்கிறார். துன்பங்கள் நம்மை வாரிக்கொள்வதில்லை, வேதனையான வார்த்தைகள் நம்மை முழுங்கி விடுவதில்லை. அவருடைய ரட்சிப்பு அருகாமையில் இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில சமயம் எசேக்கு அவருடைய வாழ்க்கையில இருந்த மாதிரி தூஷணங்கள் நிறைந்திருக்கிறது சுவாமி, ஆனாலும் உடைய ரட்சிப்பு அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி உண்மை ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். கேட்பவர்களுக்கும் கேட்கப் போகிறவர்களுக்கும் உடைய ஆண்டவரே உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபை நாள் நிறைத்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே.